Taste the Daily. டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் நவி ஸ்டுடியோஸ் மற்றும் ஃபார்மர்ஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வாழை வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். ரொம்ப மோசமாக இருக்காரு, இந்த வாட்டி பிழைக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி தான் சொன்னாங்களே, அதாவது நாங்கள்லாம் போய் அழுதோம். ரெண்டு மூணு டாக்டர் இருக்காங்க, மேடம் உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன், எப்படியாவது உயிரை காப்பாற்றி கொடுத்துருங்க. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் கேட்டப்போ அழுதப்போ அவங்க சொன்னாங்க, எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணுறோம், அதுக்கப்புறம் பார்த்தோம். அப்புறமா பார்த்து அட்டெண்டர் வாங்க அட்டெண்டர் வாங்கன்னு மூக்கில் டியூப் போனாங்க அது எச்சம் முழுங்கினாதான் டியூப் வழியாக தான் உடனே அந்த மூக்கில் டியூப் விட முடியல, பிளட்டு தான் வருது, காலும் வீக்கம் பயிறு வீக்கம் முகங்கள்லாம் கூட வீங்கிதான் இருந்தது. இந்த வாட்டி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு இந்த வாட்டி பாதி தான், ஆப்பம் பாதி, இட்லியில் ஒரு இட்லி, இந்த மாதிரி சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தான். அந்த சைனாவை அப்பப்போ இழந்துடுவார், அப்பப்போ போய் நிலமை போய் தப்பி தப்பி வரோங்க, அவரை திட்
வா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை கட்டினவனே மாமியார். என் உடல்நிலை பற்றி தான் தெரிஞ்சு போச்சுங்க. ஓடுற வரைக்கும் ஓடும் குதிரை, அந்த குதிரை எப்போ நிற்கிதுன்னு தெரியாது அப்படின்னு சொன்னவங்க நான் சொல்லலை, டாக்டரே சொல்லிட்டாங்க. இனிங்க அதை பற்றி பேசி யோசனை விஜிலனுக்கு என்னாச்சுக்கா? உடல்நிலை வந்து இப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்கு? ரொம்ப இதுவாக தான், கிரிட்டிக்கல் தான் சொன்னாங்க. டாக்டர் வந்து ஜஸ்ட் தனியா இன்ஃபெக்ஷன் ஆகாமல் தனியாக ஒரு அறையில் வைக்கணும் அவரை மட்டும். ஏன்னா வந்து உங்கள் நகம், உங்களுடைய கை விரல் எங்களையும் இப்போ க்ளவுஸ் போட்டுன்னு தான் அவருக்கு பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க ட்ரீட்மெண்ட்டு. கொஞ்ச நாள் தான் அண்ணன் உயிரோடு இருப்பாங்கன்னு டாக்டர் சொன்ன அப்புறமா நீங்கள் எவ்வளோ தவிச்சிருப்பீங்க? கஷ்டந்தான்ப்பா, கஷ்டம், ரொம்ப கஷ்டந்தான். உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குதுங்கப்பா சொன்னாங்க. அண்ணன் வந்து ரொம்ப மோசமாக இருக்காரு, இந்த வாட்டி பிழைக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி தான் சொன்னாங்களே. அண்ணன் சொன்னது நாங்கள்லாம் போய் அழுதோம். சார் இவர் தான் சார் எங்களுக்கு, இவர் தான் எங்களுக்கு வழிகாட்டி, இவர் பே இது சொல்லி தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம். இவர் எப்படியாவது நீங்கள் உயிரை மட்டும் காப்பாற்றி கொடுத்துட்டா போதும். ஏமா உயிரை காப்பாற்ற முடியும்? என்னம்மா இப்படி இருக்குது, மோசமாக எல்லாமே மோசமாக இருக்குது, மூச்சு வர வாங்குது. நீங்கள் என்னம்மா காப்பாற்றி கொடு காப்பாற்றி கொடு இதே வந்து சொல்லுங்கிறீங்களே, இந்த ஒரு வாட்டி இந்த ஒரு வாட்டின்னு நிறைய வாட்டி ஆயிடுச்சு. ரொம்ப நிலமை மோசமாக இருக்குது, எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கொடுக்குறோம். அந்த டாக்டர் லேடி ரெண்டு மூணு டாக்டர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் மேடம் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எப்படியாவது உயிரை காப்பாற்றி கொடுத்துருங்க. உங்களை நான் ரொம்ப கெஞ்சி கெஞ்சி கேட்குறேன். ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் கேட்டப்போ அழுதப்போ அவங்க சொன்னாங்க, எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணுறோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க அப்படின்னு பண்ணி ஒரு நாள் தான் இருந்தாங்க. மறுநாள் வார்டில் கொண்டு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 15 நாள், நேற்று நைட்டு 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோமே நாங்கள் நைட்டு. உடம்புல என்ன பிரச்சனை? காலும் வீக்கம், பயிறு வீக்கம், முகங்கள்லாம் கூட வீங்கிதான் இருந்தது. இந்த வாட்டி கொஞ்சம் நஞ்சம் சாப்பிட்டுருந்தவர் கூட இந்த வாட்டி பாதி தான், ஆப்பம் பாதி, இட்லியில் ஒரு இட்லி, இந்த மாதிரி சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தான். இதுதான் இது சாப்பிட்றதே பெரிய விஷயம்க்கா. இதுவே இந்த அளவுக்கே கொடுங்க, மெயின் பண்ணுங்கள், சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. ஜூஸ் எல்லாம் கூட கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க, ஏன்னா வந்து வயிறு வந்து குடிக்க குடிக்க அந்த நீர் வந்து சேர்ந்துடும், வீங்கி போயிடும் அப்படின்னு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் காப்பாற்றி ஏதோ கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்தாங்க. அந்த டாக்டருங்களுக்கு நன்றி. எல்லோரும் மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கல்யாணம் பண்ணி 17 வருஷமாக உங்களுக்கும் உங்கள் பையனுக்கும் எந்த ஒரு சொத்து சுகத்தையும் அவர் தேடி வைக்கலை, குடி மட்டுமே வாழ்க்கைன்னு இருந்துட்டாங்களே அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. அவருக்கு வந்து அந்த அந்த வந்து போதைக்கு அடிமைன்றாங்கல்ல, அது அடிக்ட் ஆகிட்டார். அது ஆனதுனால இந்த மாதிரி ஆவோன்னு வந்து அவர் நினைக்கல. நம்ம வந்து கல்லீரலில் பாதிக்கப்படும் அப்படின்னு அவர் நினைக்கல. இது வந்து கல்லீரல் கொஞ்சம்தான், ஆனால் வந்து இது வேறு விதமாக இருக்குது. இது வந்து கல்லீரலால் இவ்வளோவும் ஆயில் ஆகிறா ஆனால் மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா வந்து எவ்வளோ மகா குடிகாரங்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க. இவர் வந்து கல்லீரல்னால் பாதித்தா மாதிரி என் மனசுக்கு படலை. இது வந்து என்னமோ யார் செய்த வேலைன்னு தெரியல. ஏன் ஆப்ரேஷன் பண்ண முடியாதா உடம்புக்கு? அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பாடி இவர் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்தார். நல்லா சாப்பிட்டு நல்லா இருந்தார், ஆள் பார்க்க நல்லா பூசினா மாதிரி இருந்தார். இப்போ அந்த அளவுக்கு சாப்பாடு ஏற்றுக்கலை. ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா, இல்லை நமக்கு பண்ணக்கூடிய சூழ்நிலையா? பண்ணால் பணம் செலவாகும், நம்ம அதுக்கு எங்கன்னா உருட்டி பரட்டி கூட பண்ணலாம்.
ஆனால் அந்த உடம்பு தாங்காதல்ல. இப்போ இருக்கிற கண்டிஷன் ரொம்ப இதுவாக இருக்குது. ஆப்ரேஷன் தாங்க முடியுமா? அதை கத்தி வைக்க முடியுமா? என்ன ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க? எவ்வளோ கேட்டாங்க? கல்லீரல் ஆப்ரேஷன் பண்ணணும். இது வந்து ப்ரைவேட்னா 30 லட்சம் 40 லட்சம் கூட ஆகும். ஆனால் நமக்கு விசாரிக்கல. பண்ணவங்க சொன்னாங்க 40 லட்சத்துக்கு மேலே ஆகுதுமா, ப்ரைவேட்லலாம் போனால் ஓடிடுது, 60 லட்சத்துக்கு மேலே ஓடிடுது. கவர்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஒரு 3 லட்சம் அந்த மாதிரி போக வர செலவு சாப்பாடு அது இது அந்த ஆப்ரேஷன் தேட்டரில் கொடுக்க கொள்ள ஏதாவது கேட்பாங்க இல்லையா? ஆவோம், அவங்க கேட்க மாட்டாங்க. நம்மளுடைய கணிப்பு முந்தி எத்தனை கிலோ இருந்தார், இப்போ எத்தனை கிலோ இருக்கு? முன்ன வந்து இந்த காலு வயிறெல்லாம் சேர்த்து ஒரு 70 கிலோ 75 கிலோ இருப்பார் சொல்லுவோம். அந்தளவுக்கு வெயிட் இல்லைன்னு சொல்லுவோம். காலு வெயிட் அளவு தான் இருக்குது, இவர் வெயிட் கிடையாது. இவர் மிஞ்சி போனால் 45 கிலோ தான் வெயிட் இருந்தார், இப்போ 75 கிலோ 85 கிலோ போகுது. அப்போனா அந்த வயிறு அந்த காலு இந்த முகம் இந்த வெயிட்டு தான். அண்ணனுக்கு ஞாபக மருதி ஆயிடுச்சுன்றது கேள்விப்பட்டோம், உண்மையா? என்னன்னா இந்த மாத்திரை நிறைய சாப்பிட்றாரு, அந்த சுயநினைவு அப்பப்போ இழந்துடுவார். நான் டாக்டருங்க சொன்னது தான், அப்பப்போ போய் நிலமை போய் நிலமை போய் போய் தப்பி தப்பி வருங்க, அவரை திட்டாதீங்க. இந்த அளவுக்கு பண்ணதே காடு கடவுளுடைய அனுகிரகம் தான். நல்லா தானே இருந்தார். திடீர்னு உடம்புக்கு என்ன? திடீர்னு தான்ப்பா அவருக்கு மூச்சு இறைச்சிது, மூச்சு இறைக்குது. டாக்டர் அதான் சொன்னாங்க, திடீர்னு வரும், 10 நாளில் வரும், 15 நாளில் வரும், 1 மாதத்தில் கூட வரும். இது எப்போ வருதோ எமர்ஜென்சியில் எடுத்துகிட்டு வந்து பார்த்துக்கோங்க, அதுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிற அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அன்னைக்கு தான் வந்து அவர் முன்னாலே வந்து என்ன பண்ணிட்டாரு, எல்லாரையும் கடிக்க ஆரம்பிக்கிறது, குத்த ஆரம்பிக்கிறது, ரொம்ப வாய்ப்பெனாத்த ஆரம்பித்தார். பாத்ரூம் லெட்டின்லாம் போக முடியல அவரால், ஒரு மாதிரி அயாசமாக்குது அவருக்கு. இன்னொன்னமோ பண்ணுது, பெரட்டுது உடம்பு. வெளியே நிட்டுன்னு போங்கன்றாரு, என்னை இட்டுன்னு போங்க ஹாஸ்பிட்டலுக்கு, என்னால் ஒன்றுமே முடியல. அப்படி சாதாரணமாக இருந்தது அப்போ இப்போ முடியலன்ட்டாருன்னா உடனே ஆட்டோ பிடிச்சி நாங்கள் ஸ்டாண்ட் இட்டுன்னு போயிட்டோம். இட்டுன்னு போனோம், நிலமை தப்பி போச்சு, ரொம்ப மோசமாக தான் இருக்காரு, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறோம் அப்படின்னோட தான் நாங்கள் பயந்து போய் எமர்ஜென்சி வார்டில் உட்காந்துருந்து அம்மா இவங்க அக்கா எல்லோரும் வந்து பார்த்து அதுக்கப்புறம் எமர்ஜென்சி 24 மணி நேரம் டைம் கொடுத்தாங்க. அப்புறமா பார்த்து அட்டெண்டர் வாங்க அட்டெண்டர் வாங்கினா மூக்கில் டியூப் விட போனாங்க. அது எச்சம் முழுங்கினா தான் டியூப் வழியாக தான் விடணுன்னாங்க. அந்த மூக்கில் டியூப் விட முடியல, பிளட்டு தான் வருது. அப்புறம் மியூக்கில் டியூப் விட முடியாதுமா, நைட்டு வரைக்கும் வச்சுருந்து ரத்தம் மட்டும் ஏற்றி நைட்டு வரைக்கும் வச்சுருந்து வார்டுக்கு அனுப்புகிறேன். எமர்ஜென்சி 5வது ஃப்ளோரில் வச்சுருந்து 15 நாள் 16 நாள் இருந்து நேற்று நைட்டு தான் வந்தோம். தம்பி இருக்கான் அடுத்த, ஸோ தம்பியை இன்னும் கொண்டு போகணும், இன்னும் உங்களுக்கு வாழ்க்கையெல்லாம் இருக்குது, எப்படி அதை நீங்கள் சமாளிக்க போகிறீங்க? அதுதான் ஒன்றுமே புரியல, எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தான் எனக்கு ஒன்றுமே புரியல. அதான் உங்ககிட்ட தான் நான் அந்த பதிவை வைக்கிறேன். இவர் நிலைமை இப்படி மோசமாக இருக்குது, குழந்தைய பார்த்துக்கணும். ஏதாவது யாராவது இந்த யூடியூப் ஆளுங்க, யாராவது பெரிய ஆளுங்க யாராவது பார்த்தீங்கன்னா உதவிக்கு முன் வந்து யாராவது வழி சொல்லுங்கள், வழி செய்ய பாருங்கள். அதுதான் நான் உங்களை தாழ்மையாக நான் உங்களை வந்து நான் கேட்டுக்கிறேன். இந்த குடும்பத்தை கண் திறந்து பாருங்கள். இந்த மாதிரி குடினால் நிறைய குடும்பங்களோட வாழ்க்கை வந்து சீரழிஞ்சிட்டு வருது. ஸோ இனிமேலும் யாரும் இந்த குடினால் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த வீடியோவை பார்த்து இவர் இப்படி இருக்கிறாரு, இதை பார்த்து யாரும் குடிக்காதீங்க, இனிமேல் பட்டு குடின்ற வார்த்தையை பண்ணாதீங்க. ஏம்மா உங்கள் வீட்டுக்கார முதல்ல பாருங்கன்னு சொல்வீங்க, அதை வந்து சொல்லாதீங்க. நான் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு இந்த 8 மாதமாக டிசம்பர்லேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆரம்பித்த காலத்துலேருந்து இது ஆயிடுச்சு, 9வது மாதம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் நான் பார்த்துட்ருக்கிறேன். நான் கொஞ்சம் நைட்டு பகல் தூக்கம் இல்லாமல் போக வர எல்லாமே பார்த்து நான் இது பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த நிலைமையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லோரும் இந்த குடியை விட்டுட்டு நார்மலாக உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு போங்க. உங்கள் பிள்ளைங்களை பாருங்கள், உங்கள் பிள்ளை படிப்பு செலவை பாருங்கள், படிப்பை பாருங்கள், உங்களுடைய ஹெல்த்தை பாருங்கள், ஹெல்த்தை பார்த்து நல்லபடியாக இருங்க. அதை தான் அண்ணன் அக்கா எல்லாருக்குமே நான் சொல்கிறது. அதுதான் இந்த குடி உங்களோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? குடும்பமே அழிஞ்சு போய் தான் அதை நிற்கிறோமே, தெரியலையா? நடு ரோட்டில் நிற்கிறோம். இந்த நாளுக்கு நாள் அண்ணனோட உடல்நிலை மாற்றம் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி இருந்துச்சு? ஸ்டார்டிங்கில் முன்னாடி நல்லா இருந்ததுக்கும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கும் அதுக்கப்புறம் அவரோட உடல்நிலை ஒவ்வொரு மாற்றமும் எப்படி இருந்துச்சு? நல்லா சாப்பிட்டார்ப்பா. போன மாதம்லாம் கூட நவம்பர் மாதம் ஜூலை மாதம் கூட சாப்பிட்டார். ஜூலை மாதம் நம்ம என்ன கொடுக்குறோமோ, மீன் கொடுத்தாலும் சரி, முட்டை கொடுத்தாலும் சரி, சாம்பார் ரசம் இவ்வளோ சாப்பாடு, ஃபஸ்ட்டு சாம்பார் அப்புறமா ரசம் மோர் ஊற்றின்னு நல்லா சாப்பிட்ட மனுஷன் சாப்பாடு அப்படியே படிப்படியாக ஒன்றுமே இல்லாமல் குறைஞ்சி போச்சு. இப்போ இவ்வளோண்டே தான், 4 டீஸ்பூன் தயிர் சாதம் வச்சா போதும். ஒரு முட்டை 2 முட்டை மட்டும்தான் நான் கொடுத்துறது. அந்த கருவை மட்டும் எடுத்துகிட்டு அதையாவது சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்துறது. ஒரு ஆப்பம் எப்படியா வம்பு பண்ணியாவது இன்றைக்கி ஊட்டினேன், ஒரு ஆப்பம் தேங்காய் பால் வச்சு ஊட்டினேன், சாப்பிட்டாரு. அந்த உடம்புல என்னென்ன மாற்றம் இருந்துச்சு? நாளுக்கு நாள் சாப்பிட்றதே இல்லை, நீர் போகுது, காலிலேருந்து நீராக போகுது, ஆளே உடம்பே முகமே எப்படி ஆகிப்போச்சு பாருங்கள், சப்பையாக ஆகிப்போச்சு முகமே, எழுச்சிட்டாரு ஆள். வயிற்றில் எனக்கு அது வீக்கம், கல்லீரல் ஃபால், கல்லீரல் வந்து டோட்டலாக இதுவாகிடுச்சான், டேமேஜ் ஃபுல்லாக ஆயிடுச்சு கல்லீரல். ஒன்றுமே காலம் வயிறு ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டாங்க டாக்டர். இருக்கிற வரைக்கும் இப்படி தான். அண்ணனோட கூட நடித்தவங்க யாராவது உதவி பண்ண முன் வரலையா? அண்ணனுடைய
பார்த்த வேலை பார்த்தவங்களுக்கு வந்து ஃபோன் நம்பர் 2-3-4 பேர் தான் இருக்குது. அதில் நட்பை துணை பார்த்திபன் மேனேஜர் அவருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் சொன்னார் மலேசியாவில் இருக்கார் இப்பா பாதி அவர்கள் மலேசியாவில் இருக்கார். அவர் வந்தவுடனே தான் நான் இதை தெரிவிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்க்குறேன் அப்படின்னாங்க. இப்போ சமீபத்தில் ஃபோன் போட்டேன், எடுக்கலை. சரி, அவங்க என்ன பிஸியில் இருப்பாங்களோ எடுக்கலை. சரி, பார்க்கலாம். அப்புறம் அண்ணா விஜய் சித்து அண்ணா தான் வந்தார். இதுக்கு முன்னாடி போன மாதம் அட்மிட் ஆகும்போது அவர் வந்து அவர் பார்த்துட்டு ஒரு 50,000 கொடுத்துட்டு வச்சுக்கோங்க, செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னார். அந்த 50,000 எப்படி போச்சுனே தெரில. செலவு தான், ஹாஸ்பிட்டல் செலவு தான், அது எப்படி காலியாச்சுன்னு ஒன்றுமே புரியல. சொல்லுங்கக்கா, நீங்கள் வந்து மக்கள்கிட்ட என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்களோ அதை நீங்கள் சொல்லுங்கள். யாரும் குடிக்காதீங்க, குடிக்காதீங்க. இது வந்து கல்லீரலால் வந்த பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா எவ்வளோ மோசமானவங்கெல்லாம் எவ்வளோ பேர் குடிச்சிருக்கிறாங்க, எவ்வளோ பேர் குடிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் எதுவும் ஆகலை. ஆனால் இவர் குடிச்சிருந்தாலும் கால் கையை வீங்கி போய் அந்த மனிதர் எவ்வளோ வந்து கஷ்டப்படுறாரு, இன்னமும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாரு. ஒரு 9 மாதமாக டிசம்பர் 14 ஆரம்பித்தது, இன்னமும் ஓயலை. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு தான் இருக்கிறாரு. மக்களே, இதை பாருங்கள், இதை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் நல்லபடியாக ஆகணும், குணமாகுங்க. என்னுடைய குடும்பத்தை வந்து எல்லாரும் விவசாயிங்க அத்தனை பேரும் பார்த்து உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்கள். பையன் ஒருத்தன் இருக்கான், அவன் படிக்கணும், அந்த ஹெல்ப்பையும் பாருங்கள். அந்த ஹெல்ப்பை பார்த்து எங்களுக்கு உதவி பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த இந்தியா கிளிப்ஸ் மேல மூலயமா நான் இதை விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன். இது வந்து கல்லீரலால் வந்த மாதிரி எனக்கு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு அப்போத்துலேருந்தே டவுட் இருக்குது. இந்த ஒரு நல்ல மனிதருக்கு, யாருக்கும் கெடுதல் நினைக்காதவருக்கு, காலும் வீங்கி போச்சு, வயிறும் வீங்கி போச்சு, வாயும் சாப்பிட முடியல, மூச்சு அரைக்குது. நல்லவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குமா? ஷூட்டிங் பற்றிலாம் கேட்பாரா இப்போ? ஏன்னா ஞாபகம் மருதின்னு சொல்கிறாங்க, இப்போலாம் கேட்பாரா ஷூட்டிங்கன்னு? தான் நேற்று இவர் இந்தியா கிளிப்ஸ்லேருந்து வந்தாங்க. நேற்று அவர் வந்திருந்தார். யார் இவருன்னு கேட்டார். அந்த மறந்துட்டாங்க. எங்கள் அம்மாவே யாருன்னு கேட்டார். அவர் தெரியல, சுத்தமாக தெரியல அவங்களுக்கு. அப்புறம் எப்பா நான் யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை கைட்டினவனே, மாமியார் எங்கள் அம்மா. அப்போ அந்த ஞாபகம் இருக்குதா இல்லை? ஞாபகம் மருதி லைட்டாக போய் போய் வருது. நான் உங்கள் உடல்நிலை எப்படின்னா இருக்குது? என் உடல்நிலை பற்றி தான் தெரிஞ்சு போச்சுங்க. ஓடுற வரைக்கும் ஓடும் குதிரை. அந்த குதிரை எப்போ நிற்கிதுன்னு தெரியாது அப்படின்னு சொன்னவங்க, நான் சொல்லலை, டாக்டரே சொல்லிட்டாங்க. இனிமேல் அதை பற்றி பேசி பிரயோஜனம் கிடையாது. இருக்கிற கால வரைக்கும் என் மனைவி மக்களோட சந்தோஷமாக இருந்தோம். சாப்பிட்றீங்களா? சாப்பிட முடியுதா உங்களால்? காலைல கூட ஒரு ஆப்பிள் சாப்பிட்றேன், போதும். டெய்லியும் குடிக்கிறாங்களே, குடிக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வேண்டாங்க, அதை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு யோகியதை இல்லை. ஏன்னா அதோடய யோகியதையை நான் இழந்துட்டேன். நீங்கள் என்ன தான் நான் உரிமையாக தான் சொல்லுவேன், அந்த யோகியதையை நான் இழந்துட்டேன். இனி ஒவ்வொருத்தரும் பட்டாதான் தெரியும். அது நம்ம சொல்லி தான் திருந்தணும்ட்டு கிடையாது. 12 மணி ஆச்சுன்னா இதுக்குன்னு ஒரு கூட்டமே ஆரம்பம். ஒவ்வொருத்தங்கிட்டையும் போய் குடிக்காத குடிக்காதுன்னு சொல்ல முடியும். முதல்ல உன் வேலையை பாருன்னு கேட்பாங்க, சொல்லக்கூடாது. அது அவங்க இருப்போம். அடுத்தவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், அந்த பையனோட வாழ்க்கை இருக்குது. அதுதாங்க பெரிய கஷ்டமாக இருக்குது மனசுக்குள்ளே. ஒவ்வொரு நாளும் தூக்கம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல். சாப்பாடு இருக்கு, சாப்பிட முடியல. என் பையனை நினச்சிதாங்க நான் மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவோம், ஊற்றுவோன்ற நம்பிக்கையில் நான் போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் பார்க்க போகிறேன். அதுதான் வேதனை இருக்கு. ஆண்டவன் முன்னேற்றில் நான் போகிறதுக்குள்ள ஒரு 10 லட்சம் சம்பாதிச்சு ஊற்றுக்குனா போதும். இதை ஒரு லீசு கீசு, இதை ஒரு வாடகை இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணி கட்டின்னு போடுவோம்.
ஷூட்டிங் போகலாமா? ஷூட்டிங் கூப்பிட்றாங்க, போகலாமா? கண்டிப்பாக போவோம், கண்டிப்பாக. அந்த எனர்ஜி இன்னும் என் உடம்புல இருக்கு. இல்லையா, யாரை பார்த்து பயப்படாத உடம்பு. இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கஷ்டத்தை பார்த்தா இல்லையா. சினிமாவில் உங்களுக்கு வேறு ஏதாவது ஆசை இருந்துச்சா? இவங்க கூட நடிக்கணும், அவங்க கூட நடிக்கணுன்ற ஏதாவது ஆசை இருந்துச்சா? எல்லாருக்கூடையும் நடிக்கணும், என் தலைவர் ரஜினிகாந்த் கூட நடிகன்றதுதான் என்னோடய பெரிய ஆசை. வேட்டையில் சொல்கிறாங்க, லால் சுவாமில் சொல்கிறாங்க, சொல்கிறவங்க சொன்னால் கூட அவனுக்கு உடம்பு போயிடுச்சுங்க, கூப்பிடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருந்தாலும் காலம் அந்த மாதிரி அழிச்சிட்டாங்க. ஒருத்தனை பின்னுக்கு தள்ளிட்டு தானே முன்னாடி, ஒருத்த முன்னுக்கே வரணும். நான் என்னோட நடிப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுத்தாங்க, திருப்தியாகவே கொடுத்தோம். அதெல்லாம் போய் சொல்லக்கூடாது. வாங்கிட்டு பேக்கெட்டில் வச்சுட்டு கொடுக்கவே இல்லைன்னு போய் சொல்லக்கூடாது. நான் கரெக்டாக பேசுவேன், அதனால்தான் பிஜிலியை ரொம்ப பேருக்கு பிடிக்கும். டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார், நவி ஸ்டுடியோஸ் மற்றும் ஃபார்மர்ஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வாழை வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.